வணக்கம். அஷ்டலக்ஷ்மி வசியம் செய்வது எப்படி? அதாவது கேட்டீங்கன்னாக்கா, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய கஷ்டங்களும் நஷ்டங்களும் வராமல் இருக்கணும்னா அதுக்கு வந்து நமக்கு தனப்பிராப்தி வேணும். அந்த தனப்பிராப்தியை வந்து நமக்கு கிடைக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு சிலர் தன்னுடைய முன்னோர்கள், அது மட்டும் இல்லாமல் தான் உழைக்கின்ற உழைப்பாலேயோ அதிர்ஷ்டவசமாகவோ உழைப்பாலேயோ கடுமையான உழைப்புக்கு பிறகு அவங்கள வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவாங்க. இதை விட மிகப்பெரிய ஒரு ரகசிய தாந்திரிக வழிமுறையில் வந்து நமக்கு முன்னோர்கள் நமக்கு வந்து சில சக்கரங்களும் அதில் உள்ள ரகசிய வழிகளை சொல்லிட்டு போயிருக்காங்க. அது யாருமே அதை நம்ம பின்தொடர்றதில்ல. தெரிஞ்சவங்க யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. தன்னுடைய வம்சவழிகளுக்கு மட்டும் சொல்லிட்டு இப்படியெல்லாம் வாழலான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் நல்லா இருக்கணும், இந்த ரகசிய வழிகளை தெரிஞ்சாவோ, அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ரகசிய எந்திரங்கள் தெரிஞ்சு அதிலிருந்து முழுமையான பலன் கிடைப்பதற்கு சில மந்திர பிரயோக முறைகள் ஒன்று இருக்கு. அந்த மந்திர பிரயோக முறைகளை வந்து மகாலட்சுமியினுடைய கடாட்சம் உள்ள சில பொருட்களை வைத்து செய்யறது, அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னா மந்திரம் மூலியமா செய்யறது, இல்லை நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ரகசிய எந்திரங்களை வந்து எழுதி அதிலிருந்து என்ன செய்யணும்னு கேட்டீங்களானாக்கா, நம்ம பூஜை அறையில் வந்து பூஜிக்கிறது, நம்மளுடைய மணிப்பரிசில் வைக்கிறது, சட்டப்பையில் வைக்கிறது, இதில் வச்சுக்கிட்டு போகிறதுனால தனப்பிராப்தி கிடைக்கும். கிடைக்குமா? கிடைச்சே தீரும். ஏன்னு கேட்டிங்களாக்கா, அனுபவ ரீதியாக சொல்லும்போது ஒவ்வொரு விஷயத்திலும் வந்து ஒரு நற்பலன்கள் இருப்பதற்காகவே நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்களானாக்கா, தொட்டா சுரிங்கன்னு சொல்கிறாங்க, தொட்டாசி நீங்கள் சொல்கிறாங்க இல்லையா, அது தொடர்ந்து வந்து 48 நாள் தொட்டுக்கிட்டு வந்தாவே உங்கள் கையில் வந்து தனப்பிராப்தி கிடைக்கின்றது ஒரு விதி ஒன்று இருக்கு. சரி, அதையே ஆணிவேர் அறுபடாமல் வெள்ளிக்கிழமை பிடிங்க, நீங்கள் வீட்டில் வச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா திடீர் தன வரவுகள் கிடைக்கணும். திடீர்னு ஒருத்தருக்கு வந்து அதிர்ஷ்டங்கள் வழியாக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும்னு கேட்டீங்கன்னாக்கா, நான் கொடுக்குற இந்த சக்கரத்தை கரெக்டான முறையில் வந்து வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நாள் அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா வியாழக்கிழமை குரு ஓரையில் வந்து இந்த சக்கரத்தை எழுதி, இந்த சக்கரத்தை வந்து எழுதி அதுக்குண்டான பீஜ மந்திரங்களை வந்து கரெக்டாக போட்டு அந்த மந்திரத்தை, அதில் இருக்கக்கூடிய அந்த மந்திரத்தைவே நீங்கள் தினம் தினமும் நீங்கள் சொல்லிக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா, அதிகாலையில் சொல்லும் போதும் மாலையில் சொல்லும் போதும் அது செய்யும்போது வந்து கேட்டிங்கன்னாக்கா, ஒரு மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் மஞ்சள் தூள் இருக்குது பார்த்தீங்களா, மஞ்சள் தூள் என்ன சரிங்கனாக்கா, உங்களுடைய கையால் வந்து சிறிதாக ஒரு பிள்ளையார் சிலை மாதிரி பிடிச்சிக்கங்க. என்னங்க பணத்துக்கும் பிள்ளையார் சிலைக்கும் என்ன சம்மந்தம்னாக்கா, மஞ்சளில் அப்படி ஒரு மகிமை இருக்குதுன்றது யாருக்குமே தெரியாது. அந்த மஞ்சளை வந்து சிறிதளவு வந்து பிள்ளையார் மாதிரி உங்கள் கையிலே பிடிச்சி அந்த பிள்ளையார் சிலைக்கு வந்து சுற்றிலே வந்து பார்த்தீங்களானாக்கா மல்லிகைப்பூ, அதாவது கேட்டிங்கன்னா ஜாதி மல்லியாக இருக்கலாம், மாலை நேரத்தில் வச்சு அது நீங்கள் பூஜை செய்கிறது, காலை நேரத்தில் செய்கிறதாக இருந்தால் இதுக்கு வந்து மல்லிகைப்பூ அது போடலாம், அது போட்டு நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு கை மேல் பலன் கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, கடனாளியாக நோயாளியாக பல வகையில் வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகளையும் பிரச்சனைகளையும் தீர்க்க முடியாத ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் வந்து கஷ்டப்படும் போதும் அதற்கு உண்டான வழி தெரியாமல் தவிக்கும் போதும் சிவன் சக்திக்காகவும் சக்தி முருகப்பெருமானுக்கும் முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் பல வகையில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய சித்தர்களுக்கு சொல்லி வைத்து விட்ட ரகசிய எந்திர மந்திரங்கள் இது. இதை கரெக்டாக நீங்கள் செய்தீங்களா 48 நாள் தனவருன்றது உங்களுக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும் என்பது வந்து சொல்லலாம். எப்படி செய்யணும் கேட்டீங்களாக்கா, நான் கொடுக்குறேன் பாருங்க, இந்த சக்கரம் இது மேலே இருக்கக்கூடிய மந்திரங்கள், இந்த மந்திரங்களை வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் பொறுமையாக நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. இதுக்கு வந்து மகாலட்சுமி எந்திரம், குபேர எந்திரம், அதுக்கப்புறம் தனாகிருஷ்ண மந்திரம்லாம் பல வகையில் இருக்குது, அதெல்லாம் ஒன்று போட்டுட்டு, ஆனால் கை மேல் பலன் நிறைய கொடுத்தது, உடனுக்குடனே வேலை செய்து நிறைய அவங்களுக்கு நன்மை கொடுத்த சக்கரமாகவே இது. மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் இருக்கக்கூடிய இந்த சக்கரத்தின் மூலியமாக பல நன்மைகளை வந்து அடைஞ்சிருக்காங்க. அதனால உங்களுக்கு நான் கொடுக்குறேன், இதை நீங்க பார்த்து இதை செய்து நீங்க வெற்றி பெறணும்னு சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களுக்கு வந்து நான் வேற ஒரு பதிவை போடுறேன், இதை நீங்க பாருங்க.